மலையில சொப்பின்னு ஒரு பிளேஸ்ல எல்கானான்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ரெண்டு வைஃப், ஒரு வைஃபோட பேர் வந்து பேனனா, இன்னொரு வைஃபோட பேர் வந்து அண்ணா. பேனனாக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, ஆனா அண்ணாக்கு மட்டும் குழந்தைங்களே இல்லை. அவங்க வருஷம் வருஷம் சீலோன்னு ஒரு பிளேஸ்க்கு எல்கானா ஃபேமிலியோட போவாங்க. அங்க வந்து கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணவும் அதுக்கப்புறம் பலி கொடுக்கவும் போவாங்க. அங்க ஏலியும் அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க குருவா இருப்பாங்க. ஒரு நாள் அண்ணா வந்து கோவில்ல இருந்து அழுது கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு ஏலி பார்த்து நினைச்சிட்டு அவ குடிச்சிட்டு போதில் வளையிட்டு இருப்பாளோ அப்படின்னு ஏலி வந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. கிட்ட போய் அண்ணா கிட்ட சொல்லுவாரு, நீ என்ன குடிச்சிட்டு போதையில உளறிட்டுக்கியா அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொல்லுவாங்க, இல்ல ஐயா, நான் குடிச்சிட்டு போதையில உளர்ல, நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, எனக்கு குழந்தைங்களே இல்லை, அதனாலதான் நான் கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்றேன். அதுக்கு ஏலி சொல்லிடுவாரு, நீ நல்லா ப்ரேயர் பண்ணுமா, உன்னை கடவுள் பிளஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, எனக்கு நீங்க ஒரு ஆங்கில பையனை கொடுத்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு அண்ணா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நாளைக்கு கழிச்சு போயிடுவாங்க அவங்க. அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அண்ணாக்கு வந்து ஒரு ஆம்பள பையன் பிறந்துட்டான். அது நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ சாமுவேல். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போகும்போது அண்ணா வந்து எல்கானா கிட்ட கேட்பாரு, நான் வந்து கொஞ்சம் அடுத்த வருஷம் வானேன், இப்ப வரல, என் பையன் கொஞ்சம் வளர்த்து அப்ப நான் வந்து என் பையனை அங்க ஒப்பு கொடுத்துறேன். அதுக்கு எல்கானா சொல்லி விட்டுருவாரு, இஷ்டப்படியே செய் அப்படின்னு சொல்லி உடனே சாமுவேல் கொஞ்சம் வளர்ந்த உடனே அடுத்த வருஷம் அவங்க ஏலி கிட்ட போய் விட்டுருவாங்க அண்ணா. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்து ஏலி தாத்தா பிடிச்ச பையனா, ஏசப்ப சொல்ற எல்லாம் கேட்ட பையனா, நல்ல பையனா, சமத்து பையனா இருப்பான். அப்படியே ஏலி தாத்தாக்கு அப்படியே வயசாகிட்டே போச்சு, அப்படியே கண்ணும் தெரியாம இருந்துச்சு. அப்ப சாமுவேல் தான் ஏலி தாத்தாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். இன்னொரு நாள் சாமுவேல் வந்து அவனோட படுக்கையில இருக்கும் போது சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். அப்ப சாமுவேல் நினைச்சுப்பான், தாத்தா கூப்பிட்டுருப்பாங்களோ, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட போய், தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா, என்ன தாத்தான்னு கேட்பான். அதுக்கு தாத்தா சொல்லிடுவாங்க, இல்லப்பா நான் உங்க கூப்பிடல. அதே மாதிரி இன்னொரு 3 times கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் கேட்டதுக்கு அப்புறம் சாமுவேல் தாத்தா கிட்ட, தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா, என்ன தாத்தான்னு கேட்கும் போது, நான் நீ கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கேன்னு சொல்லிடுவாரு. ஆனாலும் தாத்தா கண்டுபிடிச்சிருவாங்க, கடவுள் வந்து சாமுவேல் கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து சாமுவேல் கிட்ட சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி இந்த குரல் கேட்டுச்சுன்னா ஆண்டவரே பேசும், அதையே கேட்கிறேன் அப்படி சொல்லணும், சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு கேட்கும். அதுக்கு சாமுவேல் வந்து மொட்டைக்கால் போட்டு, ஆண்டவரே பேசும், அதையே கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் வந்து சாமுவேல் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. சாமுவேல் வந்து என்ன வேலை செஞ்சாலும் கடவுள் வந்து சாமுவேல் வந்து கடவுள்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாரு. அதே மாதிரி நீங்களும் கடவுள்கிட்ட சொல்லித்தான் எல்லா விஷயங்களும் செய்யணும். நம்ம கடவுளை ப்ரேயர் பண்ணனா கடவுள் நம்ம கூட இருந்து எல்லா வேலையும் சக்சஸ் பண்ணுவாங்க. நன்றி.